நீங்க சாதாரணமா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனாவோ இல்ல ஒரு பொண்ணாவோ இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற பையனாவோ பொண்ணாவோ இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒன்றுதான். நீங்க உங்களோட படிப்பை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. உங்க படிப்புல வரக்கூடிய ரிசல்ட், அதாவது எக்ஸாம் மார்க்கை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. உங்களோட ஃபியூச்சர், உங்களோட தூக்கம், எதையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த மைண்டுங்கிற ஒரு விஷயம் கரண்ட் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கரண்ட் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல நம்மளோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த பண்ண முடியும். அதே நேரம் அதே கரண்ட் நம்ம கண்ட்ரோல மீறி போச்சு அப்படின்னா அது மொத்த இடத்தையும் அழிச்சிடும். அதே மாதிரிதான் உங்களோட மைண்டும். உங்களோட மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா, ரெண்டு நாளைக்கு நீங்க உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம உங்க மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் அது பண்ணும். அதுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் அது பண்ணும். அப்படி அது பண்ற ஒரு விஷயம் கூட உங்க வாழ்க்கையை நல்ல பாதையில கூட்டிட்டு போகாது. அது உங்க மொத்த வாழ்க்கையும் கெடுத்துரும். அது மட்டும் இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளோட மைண்டுக்கு நம்ம தினம் தினம் சில சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது இதை பண்ணு, இதை இதை பண்ணாத, இதை இதை பண்ணுனா இதுதான் நார்மல் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நீ ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது சில சப்ஜெக்ட்டுங்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பேராகிராஃபை மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டப்படுவேன். ஆனா அதே நேரம் அதே பேராகிராஃபை நீ திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு பாயிண்ட்க்கு மேலே அது ஃபிகர் அவுட் பண்ணும். சரி, இதுதான் ஆசைப்படுறான், இதை படிச்சுதான் ஆகணும், படிச்சு முடிப்போம் அப்படின்னு. ஸோ அது உன்னோட நார்மலாக மாறும். அப்புறமா என்ன ஆகும்? நீ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது, 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னும் கஷ்டமான சப்ஜெக்டை நீ படிப்ப. அப்போவும் உன்னோட பிரெயினுக்கு ஃபஸ்ட்டு ஏறாது. நீ திரும்ப படிப்ப, திரும்ப ரீட் பண்ண, திரும்ப படிப்ப, திரும்ப ரீட் பண்ணுவ, எழுதி பார்ப்ப. இப்படி திரும்ப 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 பண்ணும்போது அதையும் நீ பண்ண ஆரம்பிச்சிருவா. உன்னோட பிரெயின் ஃபிகர் அவுட் பண்ணுவோம், இதுவும் உன்னோட நார்மல் அப்படின்னு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது அது புதுசாக இருக்குமே தவிர, நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது உங்கள் பிரெயினுக்கு அது நார்மலான விஷயமாக மாறிடும். அந்த பாயிண்ட் வர்றது வரை நீங்கள் முயற்சி பண்ணணும். ஸோ இப்போ முடிவு பண்ணுங்கள், ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்க போகிறீங்களா? அந்த சப்ஜெக்ட் சில டாபிக் உங்களுக்கு புரியலையா? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ரெண்டாவது டைம் கஷ்டமாக தான் இருக்கும், மூணாவது டைம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் நம்ம ரீச் பண்ணும்போது அது எப்படியாவது நம்ம மனசில் ஏறி தான் ஆகணும். அது எப்படியாவது உங்களுக்கு நார்மலாக மாறி தான் ஆகணும். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, திரும்ப 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 படிச்சுக்கிட்டு இருங்க. எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருத்தனுக்கு அந்த க்வெஸ்சனை படிக்க 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரம் ஆனால் தப்பு இல்லை, 4 மணி நேரம் ஆனால் தப்பு இல்லை. ஏன்னா கடைசியில் உங்களுக்கு படிச்சிட்டிங்களா, இந்த எக்ஸாமில் நீங்கள் அதை அட்டன் பண்ணுறீங்களா, அதுதான் விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிரெயின் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். எந்த ஒரு நிமிஷத்துலேயும் உங்கள் பிரெயின் உங்கள்கிட்ட சொல்லும், இது கஷ்டமாக இருக்குதா, விட்றா அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ஆர்டர் கொடுக்கணும். இது கஷ்டமாக இருந்தாலும் நீ படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஆர்டரை நீங்கள் கொடுக்கணும். இந்த ஆர்டரை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் தைரியம் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட போட்டோட கேப்டனாக இருக்கணும். நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கணும். ஸோ இது வெறும் படிப்பை பற்றின விஷயம் மட்டும் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கிறத முடிவு பண்ண போகிற ஒரு விஷயம். நீங்கள் இப்போவே உங்களோட பிரெயின் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்றைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்கு நீங்கள் சொல்கிற இடத்துல வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட மைண்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும். அன்னைக்கு தான் நீங்கள் எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி வாழ ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டுமே வாழ்கிறதில்ல. உங்களுக்கு பிடிக்காட்டாலும் கூட, அந்த விஷயம் உங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லைனாலும் கூட, முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக முடிக்க முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் கஷ்டம். அந்த கஷ்டமான விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் யாருங்கிறத உங்கள் மைண்டுக்கு சொல்லணும். நீங்கள் தான் உங்களோட ராஜா, நீங்கள் சொல்கிறதான் உங்கள் மைண்டு கேட்கும். எல்லாமே ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது நார்மலான ஒரு விஷயமாக மாறும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான்.